வெல்கம் டு டிஎன்பிசி தீத்தா பயிற்சி கருவூலம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பெரியார் பற்றிய சில தகவல் துளிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம தேர்வு நோக்கில் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். பெரியாரை பற்றிய சிந்தனைகள், அவருடைய சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் இந்த கிளாஸை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். பெரியார் அப்படின்னோடனே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்ன அப்படின்னா, அவருடைய பகுத்தறிவு கொள்கைகள் தான் நம்மளுக்கு உடனே ஞாபகத்துக்கு வரும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த செயலையும் அறிவியல் கண்ணோட்டத்துடன் அணுகி, ஏன், எதற்கு, எப்படி என்ற வினாக்களை எழுப்பி அறிவின் வழியே சிறந்து சிந்தித்து முடிவெடுப்பது தான் பகுத்தறிவு அப்படின்னு சொன்னவர் நம்ம பெரியார் அவர்கள். அவர் வந்து பகுத்தறிவும் தன்மதிப்பு, அதாவது சுயமரியாதையும் இரண்டு கண்களாக போற்றி வளர்த்தவர் தான் நம்ம பெரியார் அவர்கள். அவரை பற்றிய தகவல்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். பெரியாருடைய ஆண்டு அப்படின்னா 1879 1973 வரை பெரியார் அவர்கள் வாழ்ந்திருக்காங்க. பெரியாரின் தந்தை பெயர் வெங்கடப்பர், பெரியாரின் தாய் பெயர் சின்ன தாயால் அம்மாள். பெரியார் எந்த ஊர் அப்படின்னா ஈரோட்டில் பிறந்தவர் தான் பெரியார். ஈரோட்டில் நகரசபை தலைவராக பொறுப்பு வகித்த ஆண்டு எப்பொழுது அப்படின்னா 1918 1919 வரை அந்த நகரசபை தலைவராக அவர் பொறுப்பு வகித்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் செயலாளராகவும் பொறுப்பு வகித்தவர் நம் பெரியார் அவர்கள். அந்த டைமில் தான் அவர் கோவில் நுழைவு உரிமை குறித்து தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தவர் நம் பெரியார் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறிய ஆண்டு எப்பொழுது அப்படின்னா 1925. அப்பொழுது தான் அவர் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குகிறார். இந்த பெரியாருடைய நினைவகம் எங்கே உள்ளது அப்படின்னா வைக்கம் கேரளாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியார் வந்து செய்தித்தாள்களை நடத்துகிறாரு. அது எந்தெந்த வருஷம் என்னென்ன செய்தித்தாள்களை நடத்துகிறாரு அப்படின்றத பார்ப்போம். குடியரசு என்ற செய்தித்தாள் 1925, ரிவோல்ட் அப்படின்ற செய்தித்தாள் 1928, புரட்சி என்ற செய்தித்தாள் 1933, பகுத்தறிவு என்ற செய்தித்தாள் 1933, விடுதலை 1935. இந்த ஆண்டுகளில் இந்த செய்தித்தாள்களை அவர் நடத்தியிருக்காரு. தந்தை பெரியாரின் சிறப்பு பெயர்கள் அப்படின்னா என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பகுத்தறிவு பகலவன், சுயமரியாதை சுடர், பெண்ணின போர் முரசு, புத்துலக நோக்காளர், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸு, வைக்கம் வீரர், ஈரோடு சிங்கம், இதெல்லாம் தந்தை பெரியாருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியார் எவற்றையெல்லாம் எதிர்த்தார் அப்படின்னா, இந்து திணிப்பை எதிர்க்கிறார், குலக்கல்வி திட்டத்தை எதிர்க்கிறார், தேவதாசி முறையை எதிர்த்தவர், கல்லுண்ணல் முறையை எதிர்த்தவர், குழந்தை திருமண முறையை எதிர்த்தவர், மணக்குடையை எதிர்த்தவர், இவற்றையெல்லாம் பெரியார் எதிர்த்து போராடியிருக்கிறார். பெரியார் எவற்றையெல்லாம் நமக்காக விதைத்து சென்றார் அப்படின்னா, கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமணம், இவற்றையெல்லாம் பெரியார் விதைத்த விதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியாருக்கு ஈவேரா அப்படின்றது தான் அவருடைய பேர். அவருக்கு பெரியாருன்னு எந்த இடத்துல பட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா, 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் தான் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியாருக்கு எப்பொழுது தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்ற பட்டம் யார் வழங்கியது, எந்த ஆண்டு அப்படின்னா 27/6/1970, ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு நிறுவனம், அதாவது யுனெஸ்கோ தான் தந்தை பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியார் வந்து ஒரு குணத்தை மிகவும் போற்றி வளர்த்தார், அதை பிறருக்கும் வலியுறுத்தினார். அது என்ன குணம் அப்படின்னா சிக்கனம். சிக்கனம் தான் ஒருவர் வந்து மிகவும் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு குணம் அப்படின்னு கூறியிருக்காரு. அதை தானும் கடைபிடித்து பிறரையும் கடைபிடிக்க வலியுறுத்தினார். அடுத்தது பெரியாரின் எழுத்து சீர்திருத்தம். பெரியார் எழுத்து சீர்திருத்தங்களை மேற்கொண்டிருக்கிறார். அவர் எழுத்தை பற்றி என்ன, மொழியை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு கருவியாகும். அக்கருவிகள் காலத்திற்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டும், அவ்வப்போது கண்டுபிடித்து கை கொள்ள வேண்டும் என்று கூறியவர் பெரியார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு எப்பொழுது நடைமுறைப்படுத்தியது அப்படின்னா 1978 தான் நடைமுறைப்படுத்தியது. பெரியார் வந்து தன் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது அப்படின்னா குடியரசு. பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது அப்படின்னா குடியரசு. பெரியார் வந்து ஒரு புனைப்பெயரில் தான் கட்டுரைகள்லாம் எழுதுகிறாரு. அந்த புனைப்பெயர் பெயர் வந்து சித்திரை புத்திரன் அப்படின்ற புனைப்பெயரில் தான் அவர் கட்டுரைகளை எழுதுகிறார். பெரியார் நிறைய நாடுகளுக்கு சென்றிருக்கிறார். எந்தெந்த காரணத்திற்காக நாடுகளுக்கு சென்றிருக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் எந்த ஆண்டு சென்றிருக்கிறார் அப்படின்னா
தொள்ளாயிரத்தி 1929லேருந்து 30ஆம் ஆண்டுகளில் 1954 இந்த 2 ஆண்டுகள்லையும் சிங்கப்பூர் மலேசியா அவர் போயிருக்காரு. பர்மா எந்த ஆண்டு சென்றார் அப்படின்னா 1954. எதற்காக அப்படின்னா புத்தரின் 2500வது பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்ள தான் அவர் போகிறாரு. அடுத்தது, பெரியாருக்கு எந்த நாட்டின் பயணங்களின் மூலம் சமதர்ம கருத்துக்களின் பால் நாட்டம் கொள்ள வைத்தன அப்படின்னா ரஷ்யா ஐரோப்பா போகிறப்ப தான் அவருக்கு சமதர்ம கருத்துக்களின் பால் நாட்டம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதி யார் அப்படின்னா சிங்காரவேலர். அவரோடு மிகவும் நெருக்கமானவர் தான் நம் பெரியார் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு என்னும் நூலை பெரியார் எந்த ஆண்டு தமிழில் பதிப்பித்தார் அப்படின்னா 1936. ஆனால் சாதி ஒழிப்பு என்னும் நூலை எழுதியவர் அம்பேத்கர். அதை தமிழில் எப்பொழுது பெரியார் பதிப்பித்தார் அப்படின்னா 1936. அம்பேத்கரின் எந்த கருத்துக்களை பெரியார் ஆதரித்தார் அப்படின்னா தனி தேர்தல் தொகுதி கருத்துக்களை தான் பெரியார் ஆதரிக்கிறார். அடுத்தது, பெரியார் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தால் சிறையில் அடைக்கப்பட்டார். அப்பொழுது தான் அவர் நீதி கட்சியின் தலைவராக அவர் சிறையில் இருக்கிறப்ப தான் நீதி கட்சியின் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. பின்னர் இந்த நீதி கட்சியும் பெரியார் ஏற்படுத்திய இந்த சுயமரியாதை இயக்கமும் இணைந்து தான் இணையுது. அதுக்கப்புறம் பெரியார் எப்பொழுது இந்த சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்கிறார் அப்படின்னா 1925 தான் தோற்றுவிக்கிறார். இந்த நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கமும் இணைந்து பின்னாளில் திராவிட கழகம் என்று பெயர் சூட்டப்பட்டது. அது எந்த வருஷம் அப்படின்னா 1944 தான் திராவிட கழகம் என்று பெயர் சூட்டப்பட்டது. எந்த இரண்டு கட்சி, நீதி கட்சியும் சுயமரியாதை கட்சியும் இணைந்தது தான் இந்த திராவிட கழகம். இது 1944 பெயர் சூட்டப்பட்டது. குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தவர் தான் நம் பெரியார் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியார் எந்த வயதில் இயற்கை எழுதினார் அப்படின்னா 94வது வயதில் இயற்கை எழுதுகிறாரு. அவருடைய எந்த ஆண்டு அப்படின்னா 1973. அவருடைய உடல் எங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டது அப்படின்னா பெரியார் திடலில் தான், சென்னையில் உள்ள பெரியார் திடலில் தான் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவருடைய கொள்கை எதுன்னா நாத்திகவாதம் தான் பெரியாருடைய கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. சமயம் என்றால் என்ன அப்படின்னா பெரியார் சொல்கிறாரு, நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள். சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று பொருள் என உறுதிப்படக்கூடியவர் பெரியார் அப்படின்னு சொல்கிறாரு. திருமணம் செய்து கொடுப்பது திருமணம் செய்து கொடுக்கும் என வார்த்தையை பெரியார் வாழ்க்கை துணை என கூற சொன்னவர் தான் நம் பெரியார் அப்படின்னு. திருமணம் செய்து கொடுப்பது கிடையாது, வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது என கூற சொன்னவர் பெரியார் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய நூல் எது அப்படின்னா பெண் ஏன் அடிமையானால் என்ற நூல் தான் பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய நூல். இது ரொம்ப 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 முக்கியமானது. அடுத்தது, பெரியார் கொண்டு வந்த இந்த சுயமரியாதை இயக்கம் பற்றிய தகவல்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பகுத்தறிவும் சுயமரியாதையும் மனிதர்களின் பிறப்புரிமை என பிரகடனம் செய்த இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம். இந்த சுயமரியாதை இயக்க சொற்பொழிவுகளின் மைய பொருளாக இருந்து சொல்லியது அப்படின்னா பெரியார் எந்த அடைமொழியுடன் அழைக்கப்பட்டார் அப்படின்னா சிறைப்பறவை அப்படின்ற அடைமொழியுடன் பெரியார் அழைக்கப்படுகிறார். பெரியார் வந்து ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ஆதரவாக அனைத்து அரசு பொறுப்புகளையும் ராஜினாமா செய்த ஆண்டு எப்பொழுது அப்படின்னா 1920லிருந்து 1922 தான் அவர் தனது அனைத்து அரசு பதவிகளையும் ராஜினாமா செய்கிறார். பாரதிதாசன் பெரியாரை எவ்வாறு புகழ்ந்து பாடுகிறார் அப்படின்னா தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகம் தொழும் மணக்குகையில் சிறுத்தை எழும் அவர்தாம் பெரியார் பார் அவர்தாம் பெரியார் அப்படின்னு புரட்சிக்கவி பாரதிதாசன் அவர்கள் பெரியாரை மிகவும் புகழ்ந்து பாடுகிறார். பெரியாரை பற்றிய தகவல்கள் இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் பார்த்துருக்கேன் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா குரூப் 2க்கு குரூப் 4 டெட்டுக்கெலாம் பெரியாரை பற்றிய அனைத்து தகவல்களும் இதில் இருக்க புக்ஸில் இருக்கிறத மட்டும்தான் நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் TNPSC தீதா பயிற்சி கருவூலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.